நாம இன்னைக்கு லவ் வித் ஃபிளாஸோட 17th அண்ட் 18th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோயின் அவரோட மூச்சை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டே கிஸ் பண்ணி இருப்பாரு. ஆனா ஹீரோயின் முழிச்சுக்கிட்டே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஹீரோவோட மூஞ்சை. ஹீரோ கிஸ் கொடுத்த சந்தோஷத்துல யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு அவரோட ரூமுக்கு. அவரோட ரூம்ல டாக்டர் ஏற்கனவே உட்காந்துருப்பான். எதுக்குடா இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கவும், நீ எதுக்கு முதல்ல இங்க வந்திருக்கன்னு டாக்டர் கேட்பாரு. நான் கரஸ்பாண்டன்ட், அதனாலதான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு டாக்டர் முறைச்சுக்கிட்டே போவாரு. ஏற்கனவே அவர் டென்ஷன்ல நிறைய சாக்லேட் தின்னு போட்டிருப்பாரு, குப்பையாக்கி வச்சிருப்பாரு அவரோட ரூம். இவன் ஒருத்தன் தின்னுட்டு என் உயிர் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினைப்பாரு. ஹீரோயின் கிம் கிட்ட எங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு கால் பண்ணி கேட்கவும், எதுக்கடி அவசரமா இப்படி கூப்பிட்டுட்டே இருக்க, ஏதாவது நடந்ததா என்ன அப்படின்னு கிம் கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் டக்குனு போனை கட் பண்ணிடுவா. ஏதோ நடந்திருக்குதான் போல அப்படின்னு கிம் நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கும் போது அங்க தம்பியை மீட் பண்ணுவாங்க. டே என்னடா நீ இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்க்கவும், பக்கத்துல பார்க் நின்றுட்டு இருப்பான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மூணு பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. அந்த நேரம் பார்க்கோட அசிஸ்டன்ட் பிரசிடென்ட், கார் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எது பிரசிடென்ட்டா அப்படின்னு கிம் ரொம்ப ஷாக் ஆகி தம்பியை தனியா கூட்டிட்டு போய், என்னடா நடக்குது, அவன் ஒரு வேலைக்காரன் தானே என்கிட்ட சொன்னேன், இப்ப என்னமோ பிரசிடென்ட்னு சொல்ற அப்படின்னு கேட்கவும், அதான்க்கா எனக்கே தெரியல, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். இது தெரியாம நான் அவன்கிட்ட நிறைய வம்பு எழுத்துட்டேனடா அப்படின்னு கிம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏர்போர்ட்ல இருந்து அவங்க ரெசார்ட்டுக்கு போறதுக்காக காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்க் வந்து, என்னோட வண்டியிலேயே நீ வந்துரு, நான் உன்னை எங்க போனமோ இறக்கி விட்டுட்டு போறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது, நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போறேன்னு கிம் சொல்லுவாங்க. டீசல் விக்கிற விலையில டாக்ஸி காரெல்லாம் எவ்வளவு காசு கேட்பான் தெரியுமா, ஒழுங்கா என் கூட வந்துருன்னு பெட்டியை அவனே வம்படியே எடுத்து கார் டிக்கில போட்டுட்டு கூட்டிட்டு போவான். கிம் போற வழியில ஹீரோ எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த பார்க் வெறும் வேலைக்காரன் கிடையாது, அவன் தான் பிரசிடென்டா அந்த ஏஜென்சிக்குன்னு சொல்லி. இதை பார்த்தோன்னே பார்க், உன்னோட போன் நல்லா தான் ஒர்க் ஆகுது போல, மெசேஜ் எல்லாம் யாருக்கும் பண்ணிட்டு இருக்க, ஆனா நான் கால் பண்ண மாட்டேன், அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். அது என்னோட இஷ்டம், அதோட உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, நான் இனிமே காலில் அட்டன் பண்ண முடியாது கிம் சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டே பண்ணிருக்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பார்க்கும் அவனோட ஏஜென்சியில இருக்கிற மெம்பர்ஸும் ஸ்டே பண்ண வருவாங்க. தம்பி அவன் கூட இருக்கிற அந்த சீனியர் கிட்ட, நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி டூர் வரணும்னா அப்படின்லாம் பேசிட்டு வரும்போது ஜோகி எழுத்தாப்புல வருவா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ட்ராங்க் காம்படிஷன் இருக்குன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லவும், நாங்க இங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம்னு ஜோகி சொல்லுவா. அப்படின்னா என்னோட அக்காவும் உன் கூட தான் வந்திருக்காளான்னு கேட்பான். ஆமா அவங்களும் அங்கதான் ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு ஜோகி சொல்ல, என்னை பார்த்துதான் என் அக்காட்ட சொல்லிடாத, ஏன்னா நான் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன்னு சொல்லுவான். ஹீரோயினோட ரூம் கதவை டாக்டர் தட்டவும், கிம் தான் வந்துட்டா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா ஹீரோயின் ஓடி வந்து கதவை திறப்பாங்க. டாக்டர், நான் நினைச்சதை விட சீக்கிரம் என்னோட அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் வந்துட்டேன்னு சொல்லுவான். ரொம்ப நல்லதா போச்சு, நான் பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு புக் பண்ணிருக்கேன், சீக்கிரம் கிம் வந்தோடனே நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லுவான். கிம்மும் பார்க்கும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கிம்மை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பா, என்னமோ ரொம்ப நாள் பாக்காதவங்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினோட காலை போய் இடிக்கவும், ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வயிறு வலிக்குதுன்னு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு வெளில போயிடுவா. உடனே ஹீரோவும், எனக்கும் வயிறு வலிக்குது பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போவோம், இங்க என்ன நடக்குது அப்படின்னு டாக்டர் பாத்துட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கடைசியா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தோணுது இந்த பேட்டில்ல, சரி அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சாப்பிடுங்கன்னு பிளேட்ல இருந்து நிறைய சாப்பாடு டாக்டருக்கு வச்சிட்டு இருப்பா கிம். இத தூரத்துல இருந்து பார்க் பார்த்துட்டு பயங்கர காண்டாயிட்டு இருப்பான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட, 15 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நானும் நீயும் சேர்றதுக்கு, சீக்கிரமா என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஹீரோட ரூம்க்கு வந்து பார்த்தா பார்க் படுத்து கிடப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு காசு சம்பாதிக்கிற, உனக்குன்னு ஒரு தனி ரூம் கூட நீ புக் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும், ஏண்டா இதுக்கெல்லாம் போய் காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதான் நீ இருக்கல்ல உன்னோட ரூம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்க படுத்துக்குவோம். ஹீரோயின் கிம் கிட்ட, பார்க் அவ்வளவு பெரிய பணக்காரனா, நீ அப்பனா அவன்கிட்ட ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணிருப்பியே அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அவன்கிட்ட பேச போறேன், அவன்கிட்ட கொஞ்சம் கூட கேரக்டரே கிடையாது, அவன் அம்பானிக்கு அத்தை பையனா இருந்தா கூட அவன்கிட்ட நான் இனிமே பேசறதா இல்லைன்னு சொல்லுவான். சரி எதுக்கு நீ என்ன அவசரமா வாவான்னு சொல்லிட்டே இருந்த, ஏதாவது நடந்ததா என்ன, கிஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கிம் கேட்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேன்னு சமாளிப்பா, இந்த காலத்துலலாம் கிஸ் பண்றது ஒரு மேட்டரே கிடையாது, லவ் ப்ரப்போஸ் பண்ணோடனே கிஸ் தான் பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கிம் கேட்கும். ஏ வாய மூடி அப்படின்னு சொல்லிட்டு அவ படுத்துருவா. கிம், நானும் சீக்கிரம் யாரையாவது கிஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். மறுநாள் காம்படிஷன் போறதுக்கு காங்கூர் ரெடி ஆயிட்டு இருப்பான். அப்போ பார்க் கால் பண்ணி, என்னோட ஸ்டைலிஸ்ட் வரதுக்கு இன்னும் லேட் ஆகுமா, அவங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, எப்படியாவது நீ கொஞ்சம் ட்ரெஸ் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், காங்கூவும் அங்கேயும் கொஞ்சம் கிடைச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவான் மாடலுக்கு போடுறதுக்கு. சரி மேக்கப் என்னடா பண்றது அப்படின்னு பார்க் கேட்க, தோ வராங்களே அப்படின்னு கை காட்ட கிம் வருவா பயங்கர ஹீரோயின் மாதிரி. கிம் போற இடம் எல்லாம் மேக்கப் ஐட்டத்தோட தான் போவா, அதனால அவளுக்கு மேக்கப் கை வந்த கலை. டப்பாவை திறந்தா பெட்டி பெட்டியா வருது மேக்கப் ஐட்டம்ஸ்லாம். ஒரு வழியா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவங்களா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிம் ஹீரோ கிட்ட, மாடலுக்கு ட்ரெஸ் பண்றதெல்லாம் நீ ஹாபியா வச்சிருப்பனு எனக்கு இன்னைக்குதான் தெரியுது, நீ எவ்வளவு பெரிய பணக்கார, இந்த வேலைலாம் செய்யணும் அவசியமா என்ன அப்படின்னு சொல்லவும், எனக்கு இது சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் செய்யணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான்.
சரி, நீ கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கிற சோயன் மேட்டரில் அப்படின்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், 40 வயசு சோயனுக்கு ஆகிறதுக்குள்ளே நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கிம் சொல்ல, என்ன வளர்ற அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகும். நினைச்சது விடவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஜோகி வேற ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருப்பா. நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு டாக்டர், நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் கடைசி வரையும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஊருக்கு காங்கோட வண்டி கிளம்பும் போது பார்க் அதை பாதிலையும் நிறுத்தி அவனோட மாடல்ஸ் எல்லாம் அதில் ஏற்றிட்டு இருப்பான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு காங்கு கத்துவோம். டே அதான் நிறைய சீட்ஸ் காலியா இருக்குல்லடா, கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனோட பசங்களை ஏத்தும் போது, டே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தம்பியை பார்த்தோன்னே சோயன் கேப்பா, இல்ல அண்ணா தான் இங்க வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு உளறிட்டு உள்ள ஓடிடுவோம். தம்பி தெரியாம போய் ஜோகியோட பக்கத்துல உட்காந்துருவோம். பார்க் வேணுக்குன்னு கிம்மோட பக்கத்துல போய் உட்காந்துருவோம். பாண்டியலரை நான் கான்ஹியக்கு கால் பண்ணி நான் உங்களோட அட்ரஸுக்கு காரை வந்து நிறுத்திட்ட மேடம் அப்படின்னு சொல்லவும், கான்ஹியே நேர்ல வந்து, நீ எதுக்கு என்ன தேடி தேடி வந்து சீன் போட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, நீ என்னோட பணத்தை பின்னாடி தானே வந்த அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான் நான் உங்களோட பணத்துக்காக தான் வந்தேன், அதோட நீங்களும் கொஞ்சம் அழகாக இருக்கீங்களா, சும்மா ட்ரை பண்ணலாமே பண்ண மேடம் அப்படின்னு அந்த அண்ணா சொல்லுவார். உனக்கு பணம் வேணும்னா உனக்கு அப்போ இன்னொரு ஜாப் வேணும் தானே, உனக்கு வேணா நான் பார்ட் டைம் ஜாப் சொல்லவா, உனக்கு தான் நல்ல பாடி இருக்கே அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவங்க சொல்லவும், இவன் வேற மாதிரி நினச்சிக்குவான். கிம் கண்ணை மூடிட்டே வருவா, தூங்குறியா என்ன அப்படின்னு அவளை டச் பண்ணவும், கையிடுறா அப்படின்னு கடிச்சு விட்டுருவா. சரி நீ தான் இவ்வளோ சம்பாதிக்கிறல்ல, எதுக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க பஸ்ஸில் ஏறிட்டு வர அப்படின்னு கிம் கேட்க, அதெல்லாம் கிடையாது, என்னோட பெரிய மாடல்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே ஃப்ளைட்டில் அனுப்பிட்டேன் ஊருக்கு, சும்மா சின்ன சின்ன ட்ரைனிஸ் தானே இருக்கானுங்க, அதனால தான் நான் பஸ்ஸில் வரேன் நம்ம சமாளிப்பான். ஜோகி ஹெட்செட் போட்டுட்டே வருவா, வேணுக்குனே அந்த ஹெட்செட்டை தள்ளி விட்டுட்டு, நீ ஜெயிச்சிட்டியாமே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லவும், உன்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு ஜோகி கேட்பா. நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த உடனே எனக்கு நிறைய ஃபேன் கிளப்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா, இங்கே பாரு அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி சிரிச்சிட்டு வருவோம். டாக்டர் ஹீரோவும் பக்கத்து பக்கத்தில் வருவாங்க, எதுக்கு தான் என் பக்கத்தில் வந்து நீயோ கந்தியோ அப்படின்னு ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓடல் டியூஷன் எடுத்துட்டு இருக்கும்போது, தம்பி நீங்க எதுக்கு இன்னும் கமிட் ஆகாம இருக்கீங்க, நீங்க நல்லாதான் இருக்கீங்க, அதோட ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, பொண்ணுங்களுக்கு ஸ்மார்ட்டா இருந்தா ரொம்ப பிடிக்குமே, எப்படி உங்களை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோமோ. பாரண வந்து அவளோட தம்பியை திட்டுவாரு, நீ படிக்கலன்னா சும்மா இருறா, ஜோகி படிச்சிட்டு இருக்காள, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, தொண தொணை பேசிக்கிட்டு வாய மட்டும் படின்னு திட்டுவாரு. பாரணா கிச்சன்ல போய் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு, அப்போ ஓடுல பின்னாடி ஓடி போய், எனக்கு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் தெரியுமா, அவன் நல்லா பேசுறான் என் கூட, எனக்கு இதுவரையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது கிடையாது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் என்கிட்ட பேசுறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க, என்கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றியா, வாய மொட்டு போ அப்படின்னு திட்டிட்டு போயிடுவார் பாரண்ணா. ஹீரோ ஸ்கூல்ல ஹீரோயினோட ரூமுக்கு போய், இந்த ரூம் ரொம்ப குட்டியா இருக்குல்ல, உனக்கு இதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, நீ கரஸ்பாண்டடா இருந்தா உன்னோட இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்வியா அப்படின்னு திட்டிட்டு போயிடுவா. ஹீரோ ஹீரோயினோட பின்னாடியே ஓடி போய் சமாதானப்படுத்துவார், 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ என் வீட்டுக்கு வரேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்த, நான் கூட உனக்கு அட்ரஸ்லாம் அனுப்பியிருந்தேன், ஆனா நீ எனக்கு வரவே இல்லை, நான் ரொம்ப சோகமா இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா, எனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல, நீ சொல்ற அதே நாள்ல தான் எங்க அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால எனக்கு ஷாக்ல கொஞ்சம் விஷயம்லாம் மறந்து போயிடுச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு, நான் 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன், 1 மாசம் கழிச்சு நான் ஸ்கூலுக்கு வரும்போது நீ வேற ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்ட, ஃபாரின்ல போய் படிக்கிற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அழகான பசங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா, என்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே அழகு, உள்ளேயும் சரி வெள்ளையும் சரி, அதனால தான் என்னவோ தெரியல கடவுளை அவங்கள சீக்கிரம் கூட்டிக்கிட்டாங்க, இதனாலேயே நான் அழகாக இருக்கிறவங்களோட சேர்ந்து பழகிறது கிடையாது, என்னைக்கு அவங்க சீக்கிரம் என்னை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் அப்படின்னு சொல்லுவா. நீ கவலைப்படாத, நான் உள்ளெல்லாம் ரொம்ப நல்லவன் கிடையாது, வெளில வேணா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கலாம், நான் எல்லாரையும் ஹர்ட் பண்ணுவேன் கோவப்படுவேன்னு உனக்கே தெரியும்ல, அதனால நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ சைக்காலஜிஸ்ட்டை போய், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தா ஷாக்ல நம்மளுக்கு டெம்பரவரியா மெமரி லாஸ் ஆகுமா அப்படின்லாம் கேட்கவும், இவன் தொல்லை தாங்க முடியலையே, இவனோட பிரச்சனையை தாண்டி இப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையெல்லாம் கூட்டிட்டு வரானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. சைக்காலஜிஸ்டோட ரேக்ல ஒரு போட்டோ இருக்கும், அதுல அவரோட பக்கத்துல அவரே மாதிரி யாரும் நின்றுட்டு இருப்பாங்க, அவரோட ட்வின் பிரதரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிம் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போய், ஜேமி என்ன நோக்கத்துல வந்திருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஜேமியோட ரூம்ல அவளோட பேகை திறந்து பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணுவா. அந்த நேரம் ஜேமி உள்ள வந்துட்டு, நீங்க யாரு அப்படின்னு கேட்கவும், என்னோட பேர் கிம்னு கிம் சொல்ல, ஓ அக்கா நீங்களா அப்படின்னு கட்டி பிடிச்சுப்பா, உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க அக்கா, நம்ம கூட ஒரு தடவை பார்க்ல மீட் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சுப்பா. அவ சமைச்ச சாப்பாட கிம் கிட்ட கொடுத்து, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்ததே இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேற லெவல்க்கா, உங்க கூட நானும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசிட்டே இருப்பா.
கிம் அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இவ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கா நம்மள்கிட்ட, அதோட இவ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா, என்னால ஒரு ஸ்பூனோட வாயில நிறுத்தவே முடியல, நிறைய ஸ்பூன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு தின்னுட்டே இருப்பா. ஏஜென்சிக்கு தம்பி போகும்போது அவனை எல்லாரும் பாராட்டிட்டே இருப்பாங்க, நீங்க வேற லெவல்ல பாப்புலர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் எல்லாம் உருவாயிடுச்சுன்னு சொல்லி. சரி சீனியர் அண்ணா எங்கடா அப்படின்னு கேட்க, அவரோட டான்ஸ் நல்லா இல்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அவருக்கு ஹேட் மெசேஜ் அனுப்புறாங்க, அதனால அவர் பாத்ரூம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. உடனே தம்பியும் பாத்ரூம்ல போய் பரவாயில்லன்னா நம்ம அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லபடியா பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்கிற ஒரு ஜூஸ் பாட்டிலை கொடுத்துட்டு வருவான். சீனியர் இருந்த காண்டில அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருவான். ஜூஸ் பாட்டில் பிரிக்காம இருந்ததுனால அதை எடுத்துட்டு வந்து பார்க் அவனோட டேபிள்ல வச்சிருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ பார்க் அடிக்க வரும்போது டோரெல்லாம் உடச்சிட்டு வந்திருப்பான். அந்த டோரை இப்பதான் பார்க் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் அவனே பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட், நீங்க இது சும்மா வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லுவீங்களே, நீங்களே பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், இல்ல இன்னைக்கு என்ன பார்க்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு லுவா காஃபி எடுத்துட்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டவனே அவனோட அசிஸ்டன்ட், இவன் சரியான கஞ்ச பையனாச்சு, சாப்பிட்ட கையால காக்காவோட ஓட்ட மாட்டான், இவன் என்ன லுவா காஃபி எல்லாம் கேக்குறான், ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஃபி. பார்க் அவனோட கெஸ்ட மீட் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பான். கெஸ்ட் வேற யாரும் இல்ல, கிம் தான். அந்த கிம் எல்லார்கிட்டயும் பேசுறா, காங்குட்ட பேசுறா, அவனோட தம்பிய டாக்டர் கிட்ட பேசுறா, ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் பேச மாட்டா, அவளுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல, இன்னைக்கு நான் அவள்கிட்ட எவ்வளவு பெரிய பணக்காரன்னு காட்டிக்கிறேன் மட்டும் பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். கிம் வந்தோடனே பார்க்கோட அசிஸ்டன்ட் காஃபி கொடுப்பாங்க, இது தெரியுமா லூவா காஃபி அப்படின்னு சொல்லிட்டே பார்க் குடிச்சிட்டு இருப்பான். ஓ அதுதானே பாத்ரூம் காஃபி அப்படின்னு சொன்னோடனே பார்க் எல்லாத்தையும் துப்பிடுவோம். மஸ்க் கேட் போடுற கழிவுல தானே இந்த காஃபி உருவாக்குறாங்க, அந்த மஸ்க் கேட்டை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, எப்ப ஏன் வந்து அதோட பாத்ரூம் எடுப்பான்னு தெரியாம அது ரொம்ப கஷ்டப்பட்டு டாய்லெட் போயிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம் அங்க இருக்கிற ஜூஸை எடுப்பா. இல்ல இல்ல இது கொஞ்சம் கேவலமா இருக்கும், நீ குடிக்காத அப்படின்னு சொல்லி பார்க் புடுங்கிடுவான். என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்ட, தேவையில்லாம என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கிம் கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணல அன்னைக்கு என் பசங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டு, அதுக்குதான் உனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லலாம்னு கூப்பிட்டேன்னு சொல்லவும், தேவை கிடையாது நான் காங்குக்காக தான் அங்கே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண, உனக்காக இல்லை அப்படின்னு கிம் சொல்லவும், காங்குவுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க் கேட்பான். ஏன்னா அவன் என்னை கீழ்த்தனமா நினைக்கல, நான் பசங்களை கரெக்ட் பண்றதுக்காக சுத்திட்டு இருக்கேன்னு அவன் நினைக்கலையே, உன்ன மாதிரி என்னை பத்தி அவன் தப்பா நினைக்கல, அவன் என்னை பத்தி நல்லா தான் நினைக்கிறான் அப்படின்னு கிம் சொல்லுவா. இதை கேட்டவனே பார்க் கிம் கையை தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு கடையில நிறுத்துவான். இந்த கடை ரொம்ப எக்ஸ்பென்சிவான கடை, இதுல நீ உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கோ, எல்லாமே கிடையாது ஒரு ரெண்டு பேக் வாங்கிக்கோ ஏன் அப்படின்னு பார்க் சொல்ல, கிம் முறைச்சிட்டே நிப்பா, ரெண்டு பேக் பத்தாதா, அப்புறம் ஒரு அஞ்சு பேக் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவான். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கிம் கேட்க, உனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேக்லாம் பிடிக்கும்ல, அதனாலதான் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லவும், உண்மைதான் எனக்கு எக்ஸ்பென்சிவான பேக் பிடிக்கும், எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும், ஆனா அதை வாங்கி தரத்துக்கு நீ யாரு, என்னை பத்தி நீ இன்னமும் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கல, பணம் கொடுத்தா நான் யார் கூட வேணாலும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி, நீ ஒரு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கும் போது கூட எனக்கு உன்னை கொஞ்சம் பிடிச்சிருந்தது, ஆனா நீ பணக்காரன்னு சீன் போட ஆரம்பிச்ச பத்தியா அப்பல இருந்து எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, இன்னும் ஒரு தடவை எனக்கு கால் பண்ண உனக்கு கொலைய பண்ணிடுவேன் திட்டிட்டு வெளில போயிடுவா, என்கிட்ட பணம் தானே இருக்கு, நான் பணத்தை வச்சுதான் ஏதாவது சீன் போட முடியும், இவன் ஏன் என்ன தப்பா எடுத்துக்கிறா அப்படின்னு பார்க் புலம்பிட்டு இருப்பான். ஹீரோயினோட வீட்டு வாசல்ல டாக்டர் நிற்பாரு. ஹீரோயின் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அவன் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பான் ஹீரோயின் கிட்ட. இல்ல சும்மா பாக்கணும்னு தோணுச்சு அதனாலதான் வந்தேன்னு டாக்டர் சொல்ல, சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க, ஏதாவது காஃபி குடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுவா. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்க, யாருமே இல்ல நீங்க நானும் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் வரல நீங்களும் நானும் மட்டும்தான் இருப்போம்னா நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். என்ன சொல்றான் அப்படின்னு ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. கார்ல வரும்போதுதான் டாக்டர் யோசிச்சு பார்ப்பான், அவ எப்போதும் நம்மள்ட்ட ரொம்ப கேஷுவலா பேசுறா, அப்படின்னா என்ன ஒரு பையனா கூட அவ மதிக்கலையா, ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறா, எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு நான் இவ்வளவு போட்ட உழைப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். கான்ஹியும் கார்டீலர் அண்ணாவும் மீட் பண்ணுவாங்க. ஆறு மணிக்கு மேல நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க ஃப்ரீயா இருக்கணும் சரியா, நீங்க வரதுக்கு தகுந்த மாதிரி நான் பே பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் எல்லாம் எழுதி கொடுப்பா கான்ஹி. இதை பார்த்தோன்னே அவன் சைன் போட்டுருவான். படிச்சு பார்த்து சைன் போடுங்க அப்படின்னு கான்ஹி சொல்ல, இதுல என்னமா இருக்கு அப்படின்னு படிச்சு பார்க்காமலே சைன் போட்டுருவான். கான்ஹி அதான் சைன் போட்டல வா இப்ப வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் கார்டீலர் அண்ணா ஷாக் ஆயிடுவாரு, இந்த இடத்துல இப்பவா அப்படின்னு அவர் எதோ நினைச்சுப்பாரு. கடைசியில ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா கான்ஹி. அப்போ கான்ஹி சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவாங்க ட்ரெஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது கேரக்டர் தான் முக்கியம்னு, ஆனா என்ன பொறுத்த வரையும் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கறது ட்ரெஸ் தான், அதனாலதான் நான் எப்போதுமே லக்ஸரியஸான ட்ரெஸ் தான் போடுவேன், நானே லக்ஸரியஸா ட்ரெஸ் போடும்போது என்னோட பாடியோட ஒர்க் பண்ண போறேன், நீ எப்படி பண்ணணும் ரொம்ப ரொம்ப லக்ஸரியஸா ட்ரெஸ் பண்ணும், அதனாலதான் உனக்கு சில ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி தரேன் சொல்லவும். அதுக்கப்புறம் தான் கார்டீலர் அண்ணாக்கே புரியும், ஐயோ அவன் நம்ம பாடி கார்டா கூப்பிட்டுருக்காடா அப்படின்னு. பாரன் அவ துரத்து துரத்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுவான் இல்லையா, அவன் கே பார்க்கு வந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே பாரன் நம்ம முறைப்பாரு, முறைக்காத முறைக்காத நான் உன்ன பார்க்க வரல என்னோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா, அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்தோடனே நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். ஓடல் கேபாரோட வெளில இவன் இந்த அட்ரஸ் தான் சொல்லியிருக்கானா, இங்கதான் நம்மளை கூப்பிட்டுருக்கானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஆக்சுவலி அவன் சொன்ன ஃப்ரெண்டு ஓடுல் தான். டாக்டர் ஹீரோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு, நான் உன்னை மீட் பண்ணலாம் தான் வந்தேன், ஏன்னா உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்,
எனக்கு சோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். கடைசியா நான் கேட்கக்கூடாத விஷயத்த கேட்டுட்டேன் போல, அதோட நீயும் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிட்ட அப்படின்னு முறைச்சிட்டு இருப்பான் காங்கு. அதே சமயம் ஹீரோயின் கிம் கிட்ட நானும் காங்கும் கிஸ் பண்ணும்போது எனக்கு சுத்தமா எதுவுமே ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற அப்படின்னு கிம் ஷாக் ஆவா. இதோட இந்த எபிசோட் கட் ஆகுது. உங்களுக்கு இந்த சீரீஸ்ல வேற எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு டாக்டர் கேரக்டர் தான் பிடிக்கும். அதோட உங்களுக்கு எந்த பேரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பாரண்ணா, ஓடில், அதுக்கப்புறம் கிம் பார்க், அந்த ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.